தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் போகி பண்டிகையை மக்கள் உற்சாகத்துடன் இன்று கொண்டாடி வருகின்றனர். பொங்கல் பண்டிகையொட்டி மக்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அறுவடை திருநாளான பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது. இதற்கு முன்னதாக பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற அடிப்படையில் போகி பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன்படி அதிகாலையிலேயே பொதுமக்கள் எழுந்து தங்களது இல்லங்களில் உள்ள பழைய பொருட்களுக்கு தீயிட்டு கொளுத்தி வருகின்றனர். இதையடுத்து பொங்கல் பண்டிகை நாளையும் மாட்டுப்பொங்கல் நாளை மறுதினமும் கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் பொங்கல் உள்ளிட்ட பண்டிகைகளை கொண்டாடும் மக்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இன்று கொண்டாடப்படும் லொஹ்ரி பண்டிகைக்கும் நாளை கொண்டாடப்படும் மகர சங்கராந்தி, பொங்கல் உள்ளிட்ட பண்டிகைகளுக்கும் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நமது நாட்டில் கொண்டாடப்படும் பெரும்பாலான பண்டிகைகளுக்கு இயற்கை மற்றும் வேளாண்மையுடன் தொடர்பு இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நல்ல அறுவடையின் பலனை கொண்டாடும் இந்த திருவிழாக்கள் நமது சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைப்பதாகவும், இந்த திருவிழாக்கள் மக்களுக்கு மகிழ்ச்சியையும் வளத்தையும் அளிக்கட்டும் என்றும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளாா்.